நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். அதுதான் சென்னை ஜோனில் நடக்கக்கூடிய பிரிலிமினரி ஆடிஷன்ஸ். இந்த ரிவ்யூ ரொம்ப பெருசா இருக்கு, ஆனாலும் எனக்கு பயம் இல்லை. நான் வந்து செலக்ட் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு 10 ரூபான்னு டோக்கன் போட்டாலும் அண்ணா நகரில் நெக்ஸ்ட் வீக் நான் வீடு வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் வெளியில் காத்துட்டு இருக்கு. இப்போ இந்த கேட்டை நான் திறந்து வைக்கிறது மூலமாக பல குழந்தைகளோட கனவு கேட்டை நான் திறந்து வைக்க போகிறேன். வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ தம்பி, உன் பேர் என்ன? பூவேன். பூவேனா? பூவேன் எங்கேருந்து வர? பொரோஷிபாக்கம்லேருந்து. ஓகே பூவேன், காலைல பூவா சாப்பிட்டியா? பூவா சாப்பிடாம வந்திருக்கியா? ஓகே, இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? ஒரு 6 பாட்டு. முத்தை தரு பத்தி திருநகை. துத்தை தர தத்தை தெரியுதியா? என்னடா அது? திருப்புகழா? ஓகே, பாட்டி சொல்கிறாங்க. 6 பாட்டு பாட போகிறேன்னு சொல்கிற. எந்த பாட்டு இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு நீ? எல்லாத்துலேயும். எல்லாத்துலேயுமா? சரி, இன்றைக்கி ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தனியாக பிளான் வச்சுருக்கியா? பூவன் அப்பா ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? அப்பா நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு போல் இருக்குது. ஓகே, அந்த ஐடியாஸ் எல்லாம் நீ வந்து பண்ணி என்ன பண்ண, மொதல் கண்டஸ்டன்ட் நீ சென்னையிலேருந்து நம்ம சென்னையை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நீ வந்து கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் செலக்ட் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. காலங்காத்தாலே மொதல் பஸ்ஸை பிடிச்சி நம்ம சென்னை ஆடிஷன்ஸுக்கு இவ்வளோ கும்பல் வந்திருக்காங்க. அண்ட் யார் யார் என்ன டைமிங்கில் வந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு பாப்பா வந்து அமைதியாக நிற்கிறாங்க. பாப்பா நீங்க எங்க? அத விடுங்க, இது மங்காத்தா படத்துல த்ரிஷா போட்ட சுடிதார் தானே? एक्चुअली என்ன காப்பி அடிச்சனா அவங்களே படத்துல போட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, நான் வந்து மங்காத்தா த்ரிஷா மாதிரி Dress பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன காஸ்டியூம் இது? இது கிளைமாக்ஸ்ல அஜித் கல்ட்டி போட்டது. சரிதான? பரவாயில்லை. நம்ம இப்போ இந்த குழந்தைகளோட வந்து பார்த்தனா நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். பாப்பா அழகா இருக்கீங்களே, உங்க பேர் என்ன? மதுமிதா. மதுமிதாவா? எங்க இருந்து வரீங்க? நான் சென்னை மடிபாக்கம். மடிபாக்கத்துல இருந்து வரீங்களா? எத்தனை மணி காலையில ஏந்தீங்க இன்னைக்கு? 5:30. 5:30க்கு ஏந்தீங்களா? நீங்க எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? நான் 6:30. வெக்கமா இல்ல? ஒரு குழந்தை உங்க முன்னாடி. ஓகே ஓகே, விட்டுருங்க. சரி, நம்ம சார் வந்து இங்கே ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வாட்ச்மேன் இவரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். அப்படியா? ஆமாம். ஏன்னா நேற்று நைட் 3 மணிக்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட கேளு. எத்தனை மணிக்கு சார் வந்தீங்க? நான் 3 o'clock வந்தேன் மேடம். என் ஃபேமிலிலாம் வந்து மார்னிங் 5 o'clock தான் வந்தாங்க. பட் எனக்கு முன்னாடி வந்தவரெலாம் உள்ளே போயிருக்காங்க. நேற்று நைட் 8:30க்கு வந்தவங்களாம் கூட இப்போ உள்ளே போயிருக்காங்க. நேற்று நைட் 8:30லேருந்து இன்றைக்கி நடக்க போகிற ஆடிஷன்ஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயம்கொண்டம்லேருந்து வந்திருக்காரு அவர். அவர் வந்து நேற்று நைட் 8:30க்கு வந்துட்டு ஹி வாஸ் ஸ்டேயிங் இன் தி ரெயின் இட்செல்ஃப். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வெளில கூட, ஒரு US எம்பசி வெளில கூட இவ்வளோ க்ரௌட் இருக்குமா அப்படின்னு தெரியாது. முன்னாடி அனுப்பிட்டு ஃபேமிலி பின்னாடி வந்தோம் மேடம். இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டோம். பஸ்ஸில் சீட்டு இடம் பிடிக்கிற மாதிரி ஆடிஷன்ஸுக்கும் வந்து இப்போ இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இங்கே குமிஞ்ச வண்ணம் இருக்குது. அண்ட் ஆடிஷன்ஸை இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணோன்னா நிஜமாவே நம்ம எல்லாரையும் வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஆடிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக நம்ம போய் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். லெட்ஸ் கோ. ஒரு கிலோமீட்டர் தாண்டி அறந்தாங்கிற கிராமத்திலேருந்து என் தம்பியோட பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கோம். சூப்பர் சிங்கரில் கலந்துக்கணும்னு பிரயாசப்பட்டு வந்திருக்கோம். அந்த உண்மையான அந்த பிரயாசம் வந்து கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நல்லா பாடக்கூடிய பொண்ணும், கிராமத்திலிருந்து வந்திருக்க பொண்ணும் பெரிய சூப்பர் சிங்கராக மாறிடுவான்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. சூப்பர் சிங்கர் ஜூனியரில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிச்சயமா ஆடிஷன்ல வின் பண்ணுவேன். Welcome to the Chennai level auditions of Airtel Super Singer Junior 3. எப்படி இருக்கீங்க? So இந்த Chennai level auditionsல participate பண்ண போற contestants எல்லாரும் இங்க தயாரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸும் அவங்களோட துணையா உறுதுணையா இருக்காங்க. சரி, இப்போ வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பாக்கும்போது அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். ஓகேவா? திருச்சி கோயம்புத்தூர்லாம் நிறைய பேரண்ட்ஸ் தொலைஞ்சு போயிட்டாங்களாம். குழந்தைங்களாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு, அதுவும் இங்கே வந்து பார்த்தோன்னா அது திருவிழா மாதிரி இருக்குது. அப்படி போன சீசனில் சூப்பர் சிங்கரில் தொலைஞ்சவங்க தானே நீங்களே. என்னை யாராலையும் தொலைக்க முடியாது. ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ சென்னை லெவல் ஆடிஷன்ஸ் ஆரம்பமாக போகுது. முதல் பேட்ச் பாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அண்ட் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே சில ஸ்பெஷல் ஜட்ஜஸை நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். ஆமாம், அவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீனியர் ஃபேமிலியிலிருந்து வந்திருக்காங்க. ஸோ லெட் அஸ் வெல்கம் த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் நிகில் மேத்யூ, அனிதா, அஜீஷ், சாய் சரண், சந்தோஷ், சத்யா அண்ட் பூஜா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் பாட ரெடியா? போட்டு தேடவா பூவியோ புதிதான தோழனே புகழ் கூறும் சீடனே நீ காதிரனே விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா வெளிவேஷம் போடாட்டா இந்த வெற்றி கிட்ட வராதா மனிதனை கிழிக்கவை நினைவிட கிழிக்கவை நினைவிட ஜெயிக்கவை உறவின தோடலில் வைத்து வாட்டா உறவின பெருக்கிவை உயிர்வினை பழித்துவை உண்மையை இழக்கவை உலகத்தை சேர்ந்து காக்க வாடா விடமாட்டா எங்காதா வெளிவேஷம் போடாட்டா இந்த வெற்றி கூட்ட வராதா விளையாடு மங்காதா விடமாட்டா எங்காதா வெளிவேஷம் போடாட்டா இந்த வெற்றி கூட்ட வராதா ஜட்ஜஸ் சொல்லுங்க. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் வந்து குழந்தைங்கலாம் ரொம்ப சில்ட் அவுட் ஜட்ஜஸ் அப்படின்னு நினைப்புல இருக்காங்க. அது உண்மையா? நீங்க எந்த அடிப்படையில் தேர்வு பண்ண போறீங்க? டென்ஷன் இல்லாம ஜோலியா பாடுனா போதும். அதான் பேசிக்கா வந்து ஸ்ருதியோட பாடுறோம், அதுதான் மெயின். அவ்வளவுதான், மற்றபடி நாங்க பெருசா எதுவுமே பார்க்கல. எல்லாம் பாடின பாட்டு ஸ்ருதி சுத்தமா பாடினாலே போதும். The latest winner of Super Singer Sai Charan, நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இதே இடத்துல தான் எனக்கும் ஆடிஷன் நடந்தது. ஸோ இங்கேயே வந்து மறுபடியும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் கண்டிப்பாக சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி க்யூட்டாக இருந்தால் வந்து பாடுறது கேட்குறத விட அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பயங்கர க்யூட். எனி திங் தட் சில்ட்ரன் சிங் தட் வில் பி மோர் கிரேட்டர் தேன் வாட் எவர் தே டூ டெக்னிக்கலி வெல். ஸோ ஜஸ்ட் ஸ்ருதியோட பாடணும், தட் இஸ் இனஃப். ஓகே, அனிதா சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க பசங்க மேலே. ஸோ அதே அவங்களுக்கு இன்னும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதுலேயே அடிப்படும். ஸோ அதனால நல்லா கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் எல்லோரும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அனிதா. பூஜா. ஹாய், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இங்கேருந்து தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பின்னாடி அங்கே எங்கேயோ உட்காண்டிருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எல்லோரும் நல்லா பாடுங்க. நிறைய பேரோட ஜேர்னி இங்கேருந்து தான் இன்றைக்கிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் யுவர் பெஸ்ட். நல்லா ஜாலியாக பாடுங்க. ஏன்னா பசங்க எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிவ் யுவர் பெஸ்ட். நாங்கள்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பூஜா. வெரி ரைட்லி சார். இன்னிலேருந்து தான் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட பயணம் இவங்க எல்லாருக்குமே ஆரம்பமாக போகுது. சத்யபிரகாஷ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பயங்கரமாக பாடணும்னு நிறையா பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இஃப் சப்போஸ் இன்றைக்கி வந்து முடியலை அப்படின்னா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு அடுத்தது உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக திருப்பி வாங்க. அதுதான் ஒரு சின்ன விஷயம். யாரும் வந்து எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் தயாராக தைரியமாக பாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆர் 7th ஜட்ஜ் சந்தோஷ். ஹாய், சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்காங்களோ அதே மாதிரி ஜாலியாக வந்து பாடினாலே தே வில் கெட் செலக்டட். பிகாஸ் பயம்தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய மைனஸ். ஸோ உங்கள் சிங்கிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மற்றவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் நாங்கள்லாம் வந்து ஜஸ்ட் வி ஹவ் கம் டு உங்களை அடோர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதை நினச்சிட்டு நீங்கள் ஜாலியாக பாடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்மளோட 7 ஜட்ஜஸும் வந்து இந்த சென்னை லெவல் ஆடிஷன்ஸோட ப்ரிலிமினரி ஜட்ஜஸ் எல்லாருமே சொன்ன வார்த்தைகள் வந்து சில பொன்னான வார்த்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அத்தனை வார்த்தைகளையும் மனசில் ஏற்றிக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் வெரி 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 குட் லக் அண்ட் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சென்னை லெவல் ஆடிஷன்ஸ் ப்ரிலிமினரி ஆடிஷன்ஸை நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். இதில் முதல் பேட்ச் இப்போ நான் வந்து கால் அவுட் பண்ண போற people, please come on to the stage. Bye Bhuvan. So Shree Khan, நீங்க தான் வந்து இந்த முதல் preliminary auditionஸோட 10 குழந்தைகளை கூட்டிட்டு போணும். இந்த preliminary auditionஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, Shree Khan நீ வர போற இல்ல? அப்புறம் என்கரேஜ் பண்ண வந்திருக்கேன். எப்படி எல்லாரையும் சூப்பரா பண்ணனும்னு என்கரேஜ் பண்ணுங்க. சூப்பர். ஓகே புவன், அல்ல என்ன பாட்டு பாட போற? சூப்பர். பட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாட போற. ஓகே, என்ன இல்ல சூப்பரா பாடணும். ஓகே ஓகே. முத்தை தருபத்தி திருநகியத்தி கிரிசத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன போதும் முக்கட்பரமற்குச்சுருதி நூற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிபேன 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சு தகு பொருள் பச்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. ஓகே புவன், அடுத்த ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்படி நான் சொல்ல மாட்டேன். செலக்டட். சந்தோஷமா சந்தோஷமா? வருமா தூது வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கி எனக்கு நான் விட்டறிஞ்ச சல்லிய அட ஊத்துக்கிட்ட மில்லிய அண்ணா விட்டறிஞ்ச சல்லிய ஊத்துக்கிட்ட மில்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்லையா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது. ஓகே சச்சின், என்ன பண்ணலாம்? அவங்கள நல்லா பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் பண்ணலாம். செலக்ட் பண்ணலாம். நீ எல்லாரையும் செலக்ட் பண்ணலான்ற ஃபர்ஸ்ட்லேருந்து அதுவும் பொண்ணுங்களாம் வரைச்சு நீ செலக்ட் பண்ணலாம்லான்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் கொஞ்சம் நல்லா மனசு வைப்பா. சரி, ஓகே சச்சின் சுந்தர், ஐம் செலக்டிங் யூ. தேங்க் யூ. சென்னை பெருநகரின் மையத்தில் பல்லாயிரக்கணக்கான போட்டியாளர்களின் குவியலால் தொடக்க நிலை நடுவர்களாக 7 பேர் இடம்பெற்றார்கள். இந்த நிலையில் சென்னை மையத்தின் குரல் தேடல் முழு பரபரப்போடு உற்சாகமாக தொடங்கியது.